வணக்கம் இது உங்கள் ஹெல்தி கிச்சன் இன்னைக்கு ஹெல்தி கிச்சன்ல பாரம்பரியமான மீன் குழம்பு ஒன்று செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 300 கிராம் வவ்வால் மீன் எடுத்து வச்சிருக்கோம் புளி நல்ல பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி வெங்காயம் 100 கிராம் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு தக்காளி தாளிப்பு வடகம் கருவேப்பிள்ளை பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கோங்க 20 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு மஞ்சள் குழம்பு மிளகாய் தூள் சாதா மிளகாய் தூள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் மூணையும் வச்சு செய்ய போறோம் வாங்க இப்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நான் பாதி வெங்காயத்தை அரைச்சி வச்சிட்டேன் இது வந்து மிக்ஸில அரைச்சிட்டேன் பாதி வெங்காயத்தை தக்காளியும் அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் இது புளியை கரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ மண்பானையை வச்சுட்டு இதை செய்யலாம் இது தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் வச்சிருக்கேன் இது கடலை எண்ணெய் இது நல்லெண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு இருந்தாலும் குழம்பு நல்லா இருக்கும் இந்த குழம்பு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்னாலும் ஒன்று கெடாது நல்லா இருக்கும் எண்ணெய் காஞ்சிச்சு படவும் போட்டுரும் படவும் பொரிஞ்சிச்சு கருவேப்பிலை போட்டுரும் இன்னும் பச்சை மிளகாய் இருந்துச்சு அரைச்சி வச்ச வெங்காயம் விழுந்து போடும் இந்த மாதிரி புளிக்குழம்புலாம் வைக்கிறதுக்கு நம்ம சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணாலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது நல்லா வணங்கிடுச்சு இப்போ தக்காளி எடுத்து தக்காளி நாட்டு தக்காளிலாம் கிடச்சிதுன்னா நம்ம அப்படியே பிசைஞ்சு போடலாம் இந்த தக்காளி மத்திய மட்டனுக்கு நான் மிக்சியில் போட்டுருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் இது குழம்புத்தூள் சாம்பாருக்கும் இதுதான் நாங்கள் போடுவோம் நான் இது சாம்பார் பொடி போட்டிருக்கேன் நீங்கள் அது லிங்க் கீழே கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் போடுறோம் புளி தண்ணி ரொம்ப கெட்டியா இருந்ததுல நம்ம தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெய் எல்லாம் பாருங்க பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம மீனை போட்டுடலாம் இது வந்து வவ்வால் மீன் இது 300 கிராம் இருக்கும் இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு நம்ம வச்சுருக்கோம் குழம்பு மூடி வச்சிடலாம் சரி திறந்து பார்க்கலாம் அஞ்சே நிமிஷம் தான் ஆச்சு இப்போ நம்ம மீன்லாம் வெந்துருச்சு நல்லா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்
அப்படியே வச்சிருங்க அடுப்பில். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கொதி கொதிச்சுட்டே இருக்கும், நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ சுவையான பாரம்பரிய மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.